இன்றைக்கும் தொடர்ந்து இந்த மார்ச் மாதத்தில் பாவத்தின் மீது ஒரு ஜெயத்தை தேவன் கொடுப்பது அடையாளமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அவமானம், வெட்கம் போன்றவற்றிலிருந்து தேவன் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். எப்படி அதை இப்படி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வது? பாவத்தின் மீது ஜெயம், வெட்கம் அவமானத்தின் மீது ஜெயம், இதெல்லாம் இந்த சிலுவை தியானிக்கிற இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஆலோசனைகள். ஆமென். இந்த சிலுவை இயேசு நமக்கு செய்து கொடுத்த, செய்து முடித்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை நாம் தியானிக்கிறது நல்லது. இன்றைக்கு நம்முடைய வெட்கம் அவமானம்னா என்ன? நம்ம அவமானப்படுறோமே, அது அதை குறித்து அல்ல. நிறைய பேர் நம்மளை வெட்கப்படுத்துகிறாங்க, நம்மளே பேர் அவமானப்படுத்துகிறாங்க, அது இல்லை. மனிதர்களை விட பிசாசு அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். நம்மளை அவமானப்படுத்துவதிலும் நம்மை வெட்கத்துள்ளாக்குவதிலும் மனுஷங்க நினைக்கிறத விட பலமாக அவன் கிரியை செய்வான். ஆகவே இன்றைக்கு விக்டரி ஓவர் ஷேம், வெட்கம் அவமானத்தின் மீது ஜெயம், விக்டரி ஓவர் ஷேம். வாசிக்கலாம் 1 பேதுரு 5 அதிகாரம். 1 பேதுரு 5 அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து வெளித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அதற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5:8-9 நம்ம 8 வசனத்தை அதிகமாக தியானித்து பேசியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் என்ன அது அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தேவ பிள்ளை எல்லாருக்குமே தெரியும், பிசாசு யாரை விழுங்கலாம் அப்படின்னு கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்து வருகிற அந்த வசனம் இருக்கிறதே, அப்போ எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி விழுங்கலாம் என்று சுற்றி திரிவான்? ரெண்டுமே தான், நேரடியாகவும் மறைமுகமாகவும், டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவன் செயல்படுவான். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பேதுரு இப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன? சரி, வெளித்திருப்போம், எல்லாரும் உஷாரா இருங்க, விசாசனவன் வெற்றிக்கிற சிங்கத்தை போல யார் பண்ணாலும் தெரியுமா, அதனால என்ன பண்ணுங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த 9 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, உலகத்தில் இருக்க உங்களுடைய சகோதரத்திலும் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதே என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை தான் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த காரியத்தை தான் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது தெளிந்த புத்தி? இயேசு என் பாவத்தை மன்னித்தார், என்னுடைய அவமானத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த அறிவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். எனக்காக சிலுவையில் எல்லாம் செய்தாயிற்று என்கிற அந்த ஞானம், அந்த அறிவு. பிசாசு என்ன பண்ணுவான்னா, இந்த அறிவை நம்மிடத்திலிருந்து திருடி விடுவான் அல்லது குறைத்து விடுவான். முன்னேறி செல்ல முடியாது. இந்த ஞானத்தில் சிலுவையில் எனக்கு எல்லாம் செய்து முடிச்சாச்சு, இப்போ நான் சரியான பர்ஃபெக்டாக நான் வாழ ட்ரை பண்ணாலே போதும். ஆமே, எனக்கானது சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தாயிற்று. நான் அவரை
பின்பற்றணும், நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் நடக்கணும், பரலோகம் போகிற வரையிலும் நான் உத்தமனாய் வாழ்ந்துட்டு போகணும், இதுதான் நமக்கு இருக்க வேண்டியது. நம்ம இன்னும் இந்த முன்னேற்றத்தில் அடைய விடாமல் பிசாசானவன் பல கிரியைகளை செய்து வருவான். ஆகவே தான் வேதம் பேதிருப்படியாக அழகாக அழைத்து வைத்திருக்கிறார். சரி, இந்த உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரன் இருக்கிற இந்த விஷயம், அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏற்கனவே அப்படிப்பட்டவர்கள், ஏற்கனவே பிசாசு பலரிடத்தில் அப்படி செயல்பட்டிருக்கிறான், அவர்கள் எல்லாம் பிசாசை ஜெயித்தார்கள். நாமும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை. ஆசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டானதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் நிறைய இடத்துல வெளிப்படுத்தி பரலோகத்தில் சத்தம் உண்டானது. இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல். பேதுரு சொல்றாரு, உலகத்தில் உள்ள உங்க சகோதரர் மேல இப்படிப்பட்ட காரியங்கள் பிசாசு ஏற்கனவே செஞ்சிருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல், விசுவாச மக்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசை கர்த்தர் தள்ளினார். ஆமென். தள்ளினான், தள்ளப்பட்டவனாகிய அவன் மறுபடியும் எழுந்து வருகிறான். நான் போன வாரமும் சொன்னேன், முன்னாடி சொல்லியிருக்கிறேன், பிசாசு மறுபடியும் தேவ சமூகத்தை தேடி நான் இழந்த போஸ்டிங்க்கு திரும்ப பெறணும்னு வர்றதில்லை. மன்னிப்பு கேட்டு ஆண்டபடி மறுபடியும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன், சாணத்தை கொடுத்துருக்கேன்னு கேட்டு வரல. மறுபடியும் பிசாசு தேவ சமூகத்தை தேடி போனது தேவ பிள்ளைகளை குற்றம் சுமத்த. அதுக்கு ஆதாரம் இருக்கிறதானா? இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 10வது வசனம் தான் ஆதாரம். உதாரணத்துக்கு எதை சொல்லுவோம்? தாசனாகி யோபுவை சொல்லலாம். தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நேரடியாக தேவன்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கான்? ஆ, நீர் அவரெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து சொத்து பத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து சமுதாயத்தில் மதிப்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பாதுகாப்பை வர வச்சு யாரும் ஒன்று பண்ணவனே வச்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் எடுத்து பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்னு குற்றம் சுமத்துவதற்காக உண்டாக்குவதற்காக. அப்போ தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் பற்றி பேசுவதற்கு போவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும். நம்ம வசனத்தை ஆரம்பிக்க எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல, 24/7 இரவும் பகலும் நம்மை குற்றம் சுமத்துவதற்காக ஒருவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்கணும். ஆமேன். நம்ம ஏன் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்கணும் தெரியுமா? நம்ம பண்ணுற விஷயங்கள், பணினவைகள் எல்லாவற்றையும் நாம் மன்னித்து விட்டு விட்டுருக்குறோம். நிறைய விஷயத்த முடிக்கணும், அதுலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுவோம். பிசாசு என்ன பண்ணுவான்னா, மறுபடியும் அதிலே நம்ம விழ வைப்பது, மறுபடியும் திரும்பவே அந்த பாவத்தை செய்ய வைப்பது, மறுபடியும் திரும்பவும் நம்மை அவமானப்படுத்துவது, மறுபடியும் திரும்பவும் நம்மளை ஒடுக்குவது, நம்ம முன்னேற விடாமல் தடுப்பது. ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை தாளந்தங்களில், குடும்ப வாழ்க்கையில், வருமானத்தில், வேலையில், இப்படி எல்லாவற்றிலும் இருந்து தேவ சமாதானத்தை ஏதோ ஒன்றை இழந்தது போலவே இருக்கிறது போல அவன் பல காரியத்தை செய்வான். காரணம் என்ன? இவனுக்கு என்ன தைரியம் இருக்கிறது அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போவான். ஆமென். தேவ சமூகத்துக்கு போய்
நம்மை பற்றி, சகோதரர்களை பற்றி, விசுவாச குடும்பங்களை பற்றி அவன் இரவும் பகலும் குற்றம் எப்படி போட்டிருக்கேன், குற்றம் சுமத்தும். ஆக பிசாசு யாருன்னு சொன்னால் அவன் குற்றம் சுமத்துகிறவனாயும் இருக்கிறான். நம்மளை குற்றப்படுத்தி வேதம் என்ன சொல்லுகிறது, நீதிமான் மேல் குற்றம், யார் மேல் குற்றம் சுமராது, நீதிமான் மேல் குற்றம் சுமராது. சரி, நம்மளே பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வஞ்சிக்கிறலாக இருப்போம், ஆனால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மை. ஆமேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாவிகளாக இருந்தோம், இப்பயும் நான் பாவியாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பாவிகளாக இருந்தோம், கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம்ம நீதிமான்கள் ஆக்கினார். ஆனால் அந்த ப்ராசஸ் என்னென்னா, ஓகே நான் நீதிமான்ன்றதுக்காக எதை வேணால் செய்யலான்றதுக்காக அல்ல, உலகத்தில் இருக்க வரைக்கும் யாரும் முழு நீதிமானாக இருந்துவிட முடியாது. அந்த மிஞ்சின நீதிமானாக மாறுவதற்கும் இல்லை பெரிய ஒரு புதிய வெளிப்பாடின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு பாவமே இல்லை, நான் எதை வேணாலும் பண்ணலாம், ஆண்டவனை மன்னிச்சிருவார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துடக்கூடாது. ஆனால் நாம் குழம்பியிருக்கக்கூடாது, நம்ம நீதிமானாக்கப்பட்டது உண்மை. ஆமேன். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது உண்மை. சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாக்கப்பட்டது உண்மை. சும்மா இல்லை, ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை விளக்கயிரம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். நம்ம எதுவும் விளக்கயிரம் கொடுத்து அந்த ரட்சிப்பை பெறல, அவர் விளக்கயிரம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அதனால நாம் இன்னும் பாவின்னு சொல்லிடக்கூடாது, நாம் நீதிமானாக்கப்பட்டது உண்மை. ஆமேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம மறுபடியும் நீதிமானுன்ற ஸ்ட்ராட்டஜியில் வளர்கிறதுக்கு இடம் கொடுக்காம, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு இடம் கொடுக்காமல், உலகத்தில் நம்ம சாட்சியாக இல்லாதபடிக்கு நம்ம சாட்சியை கெடுக்கணும், பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே அவன் குற்றம் சுமத்துவான். ஆமேன். வராதெல்லாம் வர வைப்பான், பிரச்சனையை வர வைப்பான், வாயை கலர வைப்பான், குற்றம் சுமத்துவான். இப்போ நம்ம எதாவது ஒன்று செய்வோம், அதை போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஆமேன். வேடிக்கையாக இருக்கும். இதில் ஒரு பெரிய என்ன பிசாசுன்னா, ஒரு பெருசாக பிளான் பண்ண வேணாம், என்ன ஒரு சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம், பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பாரு, திட்டிட்டான் பாரு, பென்சில் திட்டான், அந்த மாதிரி ஒரு என்ன இது வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தந்திரக்காரன் அவன், வஞ்சனை உள்ளவன் அவன். நம்மளை எதையாவது பண்ண வச்சுட்டு நம்மை பற்றியே போய் என்ன பண்ணுவான், அது பண்ணது காரணமே அவனாக தான் இருப்பான். வழங்குதா, அந்த பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பிசாசு தான் காரணம், யாரும் கிடையாது. நம்ம உடனே யாரோ மனுஷன் நினச்சிடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, பிசாசு. அதான் சொல்கிறேனே, 24 மணி நான் இரவும் பகலும் குற்றம் சாட்டுவதற்கும் எவனை விழுங்கலாம் என்றும் தேவ பிள்ளைகள் மேல். பேதரும் சொல்கிறாரு, யோவானும் சொல்கிறாரு, பரலோகமும் சொல்லுது, இரவும் பகலும் சகோதரர்கள் மேல், தேவ பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுவதற்கு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிவான். இறுதியில் அவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு ரெண்டு அறிவும் வேணும். நான் சிலுவையில் நீதிமானாக்கப்பட்டேன்ங்கிற அறிவும், கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது, குற்றம் சுமத்துகிறவன் தள்ளப்பட்டு போனான்ங்கிற அறிவும் நமக்கு தேவை. இதுதான் தெளிந்த புத்தி. ஆமேன். இந்த ரெண்டு அறிவும் நம்மை தாங்கி இந்த காலை வழியில் பிடிக்கிட்டோம். ஆமேன். இந்த ரெண்டு அறிவும், சிலுவையில் நான் நீதிமானாக்கப்பட்டது உண்மை, என்னை பற்றி எனக்கு என்னை கோபப்படுத்தி என்னை வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி அல்லது என்னுடைய சாட்சி கெடுப்பதற்கு எல்லார் முடியும் தலை குனிவதற்கு, குடும்பத்தை தலை குனிவதற்கு எதை எந்த பிளான்லாம் செய்கிறானோ அதெல்லாம் ஒன்றும் பழிக்காது. அவன் என்னை குற்றப்படுத்த நினைத்தாலும், ஆமேன், நான் நீதிமான் என்கிற அறிவு இருந்தால்தான் நீதிமான் மேல் குற்றம் சுமராதுப்பான் ஆண்டு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம இப்படி இல்லையே முன்னாடி இப்படி இல்லையே, ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், ஏன் இந்த மாதிரி நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை நமக்கு கொண்டு வந்து விடுவான். இது என்ன பண்ணுன்னு சொன்னால், ஓகே நம்ம நீதிமான் இல்லை போல இருக்கு, நம்மளாம் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளாம் ரொம்ப பைபிள் பெருசாக பைபிள் படிச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம போய் இந்த சிலுவை தியானத்திலலாம் 7 வார்த்தையும் தியானிக்கலாமா, இப்போ நமக்கெல்லாம் தகுதி இருக்கா, இப்போ நம்மெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபெக்ட் இல்லையே அப்படி என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், வளர்ச்சியை தடுத்து விடுவோம். இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் ஒர்க் பண்ணுறது யார், பிசாசு. நம்மளை முன்னேற விடாமல் நம்மளை இஷ்டத்துக்கு குற்றப்படுத்தி செய்ய வச்சு, நம்மளே குற்றத்தை உண்டாக்கி அந்த ஃபுல் படத்தை அவன் ஓட்டி
இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவான், பரலோகத்தில் தேவன்கிட்ட போய் தேவ சமூகத்துக்கு போய் நம்மை பற்றி குற்றம் சுமத்துவான். இன்றைக்கு இந்த அறிவோடு தான் நம் தெளிந்த புத்தி உள்ளாய் தான் கடந்து போக போகிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். நான் நீதிமான் என்கிற அறிவு, என்னை பற்றி குற்றம் சுமத்துகிறவன் தள்ளப்பட்டு போக போகிறான். நமக்கு கிளைமேக்ஸில் நடக்க போகணும்னு தெரியும், அதனால் பெரிய சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன் மறுபடியும் தள்ளப்பட்டு போவான். கிளைமேக்ஸும் நம்ம கையில் இருக்குதுங்க, முடிவில் என்ன நடக்குங்கிறது நம்ம கிளைமேக்ஸில் இருக்குது. கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு தெரியாதனால தான் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமேன். இப்போ நமக்கு அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளோ விறுவிறுப்பாக சுவாரஸ்யம்லாம் வேணாம் இந்த விஷயத்தில். ஆமேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக ஆக்கி கொடுத்துட்டார் ஆண்டவர், எளிதாக்கி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இதுதான் வேத அறிவு, இந்த அறிவு நமக்கு தேவை. ஆமேன். பேதுரு சொன்னார், நம்ம உங்கள் சகோதரர் மேலே இவெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கிறான் பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும். தேவ பிள்ளைகள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே இதையெல்லாம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு பரலோகமும் சொல்லுகிறது. அவன் இரவும் பகலும் தேவ சமூகத்தை தேடி வந்து குற்றம் சுமத்துகிறான். வாசிக்கலாம் எபிரேயர் 12:3. எபிரேயர் 12:1 வாசிங்கள். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாருங்க, பேதுரு சொல்கிறாரு உங்கள் சகோதரர் மேலே அப்படி செஞ்சான், வெளிப்படுத்தல வாட்டுக்கு உங்கள் சகோதரர்கள் இடத்துல இப்படி தான் என்ன பண்ணான், குற்றம் சுமத்திட்டே இருந்தான். உங்கள் சகோதரரை பற்றி, கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி, பரிசுத்தவான்களை பற்றி, உங்களை பற்றி, என்னை பற்றி, நம்மள்ட நம்மள்ட ஏதாவது நம்மளை கெட்ட பேர் உண்டாக்கிட்டு அதையவே போய் அங்கே போய் பார், உங்களை பார் எப்படி பண்ணுறான் பார், பார் உங்கள் சபைக்கு போகிற ஆள் என்ன பண்ணுறான் பார், ஜோம் பண்ணுறாள் என்ன பண்ணுது பார், பார்த்தீங்களா வாயில் என்ன வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு போய் நம்மை பற்றி அங்கே குறைய சொல்லுவது. நம்ம எதை பார்க்குறோம்னா, மற்றவர்கள் இடத்துல போய் நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது தலைக்குடியான்னு நம்ம மனுஷீகமாக உலகத்தை பார்க்குறோம். அவன் என்ன ஆள் தெரியுமா, நம்ம அடுத்து எங்கே போய் விடுதலையாக இருக்க போகிறோமோ அங்கே போய் என்ன பண்ணுறான், நம்மளை பற்றி இல்லாத முளதாக்கி நம்மளை எப்படியா போகாமல் தடுக்கிறதுக்கு. நம்ம ஏன் தெளிந்து புத்தியுள்ள இருக்குன்னா, நம்ம ஏமாந்துடக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எந்த பூச்சாண்டி வேலைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளோ சாட்சி இருக்குது. சிலுவைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சிலுவைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு, இவ்வளோ சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பாரமான யாவற்றையும், எது எந்த விஷயம் நம்மளை பாரப்படுத்துகிறது, முன்னாடி நீ வாழ்ந்த வாழ்க்கையா, எந்த விஷயம் நம்மை பாரப்படுத்துகிறது, பாவ பாரமா, எந்த பாரமாக இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் எடுத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அல்லவா. தேவ சமூகத்துக்கு வருகிறோம், இறக்கி வைப்போம் எல்லா பாரங்களையும். ஆமேன். இறக்கி வைப்போம் எல்லா பாரத்தையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்ம செய்வனில் என்ன தெரியுமா, நீ எவ்வளோ குற்றம் சுமத்தினாலும் பரவாயில்ல, நான் இன்னும் நீதிமானாக இருந்து நான் இந்த காரியத்தை இனி செய்யாதபடி நான் எல்லா காரியத்தையும் தள்ளிவிடணும். ஆமேன். தள்ளிவிட்டாலே போதும், நம்ம நெருங்கி இருக்கிற பாவம் இதெல்லாம் யார் உண்டு, நம்மளை சுற்றி இப்படி செக் வச்சது யாரு, பிசாசு. நம்ம நெருங்கி நிற்கிறது எங்கள் பக்கம் திரும்பினாலும் நமக்கு செக்கு, நம்ம நம்ம சரியான ஆள் இல்லை, நம்ம ஒரு சரியான குடும்ப தலைவன் இல்லை, நல்ல குடும்ப தலைவி இல்லை, நல்ல தகப்பனாக இல்லை, நல்ல ஒரு வருமானத்தை உண்டாக்குறவனாக இல்லை, திறமை உள்ளவனாக இல்லை, நல்ல நீதிமானா இல்லை, போலீசுக்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன், இப்படி நிறைய விஷயங்களை சுற்றி சுற்றி நம்மளை பாவத்து உள்ளாக்கி, நம்மை பாவத்துக்கு உள்ளாக்கின விஷயத்தை தேவனுக்கு சமத்துக்கு போய் குற்றம் சமத்துக்கிற இந்த வேலையை நாம் அறிந்து கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஆகவே என்ன பண்ணணும், எந்தெந்த குற்றத்தை எல்லாம் நாம் நம்மளை காட்டுகிறானோ, நம்ம எந்த விஷயத்தில் டவுன் ஆகிறோமோ அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். ஆமேன். நம்முடைய வார்த்தையை நான் குற்றப்படுத்துகிறானா, நான் இனி அதை மாதிரி பேச மாட்டேன். இப்போ அவன் வகை தேடுவான், அவன் என்ன தேடினாலும் என்கிட்ட இருந்த ஒரு குற்றத்தையும் அவன் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆமேன். காரணம், தேவன் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார்.
ஆமென். ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கும். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் கேட்கும் பொழுதெல்லாம் அது என்னை பரிசுத்தமாக்கும். உச்சந்தாள் உள்ள கால் வரையிலும் அது என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தூய்மையாக்கும். ஆமேன். காரணம் அது ரத்தத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமேன். ஆகவே விசுவாச துவக்கிற முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம், பொறுமையோட ஓட கடவோம். ஆமேன். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல, தேவன் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிற வாழ்க்கை, வருமானம், குடும்பம், நமக்கு நியமித்துப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளுடைய நாளினுடைய வாழ்க்கை காரியங்கள், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை, சிலுவையை பார்க்கணும், நான் நீதிமான் என்று அறியணும், முடியல நடக்க போகிறத அறிஞ்சு கொள்ளணும், பொறுமையோடு என்ன பண்ணணும், போகணும். அவசரப்படவே வேண்டாம். நிதானமாக ஒன்று ஒன்றா தள்ளி விட்டு எதெல்லாம் எனக்கு எதெல்லாம் என்கிட்ட கெட்ட பேராக இருக்குது, எதெல்லாம் பிசாசு என்னை கெட்ட பேராக காட்டுறான், அது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் நீதிமான், ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். ஆமேன். ரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டவன். எனக்கு நான் நியமித்துக்க ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுவேன், அவசரப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி குற்றம் சுமத்துக்கிற சத்துரு தள்ளப்பட்டு போனான். ஆமேன். தள்ளப்பட்டு போனான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை கேட்டதுக்கப்புறம் நான் எப்படினாலும் வாழலான்ற தோணும், அந்த லெவலுக்கு வந்துடக்கூடாது. தள்ளப்பட்டு போனான், நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்து காட்டணும். இனியும் அவன் கிளைமேக்ஸில் நமக்கு நடக்க போகிறது, இறுதியில் நடக்க போகிறது. இப்போ நிறைய பேருக்கு இந்த போன்ற உபதேசங்களை பிசாசு மறைத்து அவன் தியானத்தை மறைச்சி இதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கொடக்கூடாது அப்படின்னு அவன் தோற்று போன கதையெல்லாம் நம்ம பேசணும். ஆமேன். அவன் தள்ளப்பட்ட கதை, அவன் தோற்று போன பற்றின விஷயங்கள், சரித்திரங்களை நாம் பேசிக்கொண்டதே இருக்க வேணும். ஆமேன். அவன் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், பிசாசு ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. நம்மளை என்ன பண்ணணும், என்னைய தள்ளிட்டீங்களே, உங்கள் ஆளுங்க நான் தள்ளுறேன் பார். நம்முடைய சகோதரர்கள் பேதரும் சொல்கிறாரு, பரலோகம் ஒரு பெரிய சத்தமும் சொல்லப்பட்டது. ஆகவே இரவும் பகலும் குற்றம் சுமத்துவான், குற்றத்துக்கு இடம் கூடாமல் நம்மை காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு நியமித்து கொடுத்துக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுவோம், உதறி தள்ளுவோம். ஆமேன். இந்த பரிசுத்த நாட்களில் இந்த மாதம் தேவனை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வெட்கம் அவமானம் நம்மை பேரை கெட்ட பேராக்குறதுக்கு அவன் செய்த எல்லா காரியத்தையும் அதன் மீது ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வெட்கத்தின் அவமானத்திலிருந்து இதன் மீது நான் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். இனி நம்ம பேரில் எந்த கெட்ட பேரும் வராமல் கர்த்தரே என்ன பண்ணுவார், ஏய் அவன் நீதிமான் அப்படின்னு ரிப்ளை சொல்லி அனுப்புவார். ஆமேன். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனால் அவர் சொல்லுவார் என் நீதிமான். ஆமேன். அவன் நீதிமான், அவர் சொல்லணும். ஆமேன். ஆகவே வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் சிந்தையில் இருக்கட்டும். ஆகவே நம்ம சாதாரணமாக நினைத்து விட விடாமல் பிசாசு தந்திரங்களை அறிந்தவர்களாக தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தினா என்னன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணலாம். தெளிந்த புத்தினா என்ன, நான் நீதிமான் ஆனேன்ற அந்த தெளிந்த புத்தி எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கணும். சிலுவையில் நான் நீதிமான், சிலுவைக்கு பின் நான் நீதிமான் என்கிற புத்தி இருக்கணும். ரெண்டாவது தெளிந்த புத்தியோட இன்னொரு பாகம் என்ன, என்னை பற்றி எவ்வளோ குற்றம் சொன்னாலும் அவன் இறுதியில் தள்ளப்பட்டு போவான். ஆகவே இந்த ரெண்டு அறிவும் நமக்கு இருக்குமானால் இப்பொழுது இருக்கிற நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஜெயமாய் ஓடி முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு பண்ணி தருவாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.